கர்ணன் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி மிக வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் படம் ஆரம்பித்தோடனே 1997 நடந்ததாக படத்தை போட்டிருப்பாங்க, படத்துடைய கதை நடக்கிற இடம். ஸோ அதற்கு திமுகவினர் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த கொடியங்குளம் கலவரம் 1995 அதிமுக ஆட்சியில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படத்தை பார்த்துட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்ணன் தவிர்க்க முடியாத திரைப்படம் என்பதில் மாற்று கருத்தில்லை. 1995 நடந்த கொடியன்குளம் கலவரம் 1997 நடந்ததாக காட்டப்பட்டிருப்பதை தயாரிப்பாளர் இயக்குநரிடம் சுட்டிக்காட்டினேன். அவர்களும் அதனை திருத்திக் கொள்வதாக உறுதியளித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதையடுத்து இந்த படத்தில் அந்த 1997 போட்டதை திருத்தியிருக்காங்களாம். ஸோ அதையும் வந்து உதயநிதி சுட்டி காமிச்சிருக்காரு. படைப்பில் உள்ள பிழையை சுட்டிக்காட்டுகையில் அதை திருத்திக் கொள்வது வரவேற்புரியது. கொடியன்குளம் கலவரம் 1995 அதிமுக ஆட்சியில் நடந்ததை அனைவரும் அறிவர். அதற்கு ஏராளமான சான்றுகளும் உள்ளன. எனினும் 90களில் இறுதியில் என திருத்தப்பட்டு வருவதை முன்வைத்தும் அதிருப்தி குரல்கள் எழுகின்றன. ஒடுக்கப்பட்ட மக்களின் மேன்மைக்கான கலைஞரின் பங்களிப்புகள் காலத்தால் அழியாதவை. அதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. எனவே இந்த விஷயத்தை இத்துடன் விடுத்து ஆக்கப்பூர்வமான பணிகளில் கவனம் செலுத்துவோம்னு சொல்லியிருக்காரு. மேலும் கர்ணன் படக்குழுவுக்கு மீண்டும் என் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இவர் போட்டிருக்கிற இந்த ட்வீட் பயங்கர வைரல் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.